சூர்யா நடிச்சு தீபாவளிக்கு வந்த படங்கள்லாம் என்னென்ன, அந்த படங்களோட வெற்றி நிலவரங்கள்லாம் என்னென்னன்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சூர்யாவுக்கு 2001 வருஷம் நந்தா அப்படிங்கிற படம் தான் தீபாவளிக்கு முதல் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த நந்தான்றதா நம்ம சூர்யாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லி ஆகணும் அவரோட பிலிமோகிராபியில. அப்படியேப்பட்ட முதல் படமான நந்தாவே தீபாவளி தான் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம சூர்யாவுக்கு. இந்த நந்தா தியேட்டர்களை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா ஒரு சம சூப்பர் ஹிட் தான் சொல்லணும், அதை தாண்டி மெகா ஹிட் ரேஞ்சு கூட சொல்லலாம். அடுத்ததா 2003 வருஷம் பிதாமகன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இல்ல செகண்ட் ஹீரோ படம்னாலும் நம்ம சூர்யாக்கும் நல்ல ஒரு ஸ்கோப் இருந்திருக்கும். அதே சமயம் இந்த பிதாமகனும் பாத்தீங்கன்னா ஒரு சம ஓட்டம் ஓடிச்சு, இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் மெகா ஹிட் தாண்டி பிளாக் பஸ்டர் ரேஞ்சிட்டே சொல்லலாம் தியேட்டரிகள் வெற்றியை பொறுத்த வரைக்கும். சோ இந்த தீபாவளியிலயும் நம்ம சூர்யா வந்து இட்டு கொடுத்துட்டாரு. அடுத்ததா கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு 2007 வருஷம் தான் வேல் படம் கொடுக்கிறாரு. இந்த வேல் படத்துல டபுள் ஆக்ஷன்ல ரிலீஸ் ஆகிறாரு. ஆக்சுவலி சாதாரணமாக தான் வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனா அந்த வேல் அந்த தீபாவளிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கமர்ஷியல் வெற்றியாச்சு, எல்லா இடத்துலயும் ரொம்பவே சூப்பரா போய். சோ இந்த வேலோட இட்டு வெற்றிகளாம் கண்டிப்பா நம்ம சூப்பர் ஹிட் அதுக்கு மேலதான் சொல்லி ஆகணும், அந்த அளவுக்கு ஒரு சம பெர்ஃபார்மன்ஸ் தியேட்டரிகள் வேலுக்கு. அடுத்ததான் மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு 2009 வருஷம் ஆதவன் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த ஆதவன் படம் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு, அந்த தீபாவளிக்கு மிகப்பெரிய படங்கள்லாம் இல்லை. ஸோ சூர்யா வந்து வேற லெவலில் சம பர்ஃபார்மன்ஸில் வராரு. அதுக்கேற்ற மாதிரியே தியேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா 100 நாள் வச்சு ஓடிட்டாங்க. அந்த டைம்லலாம் மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் வராத ஒரு காரணத்தால், அதே சமயம் சூர்யாவுக்கும் ஒரு நல்ல இமேஜ் இருந்ததுனால இந்த ஆதவன் படம் தியேட்டரில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கண்டிப்பாக இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் ரேஞ்சுக்கு மேலே தான் நம்ம சொல்லி ஆகணும், ஏன் சூப்பர் ஹிட்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் போயிடுச்சு. அடுத்து மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு 2011 வருஷம் ஏழாம் அறிவு அப்படின்ற ஒரு வேற லெவல் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த படம் சூர்யாவோட கெரியர்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய சம படமா வந்திருந்தாலும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏத்த அந்த ஒரு தீனியை இந்த படம் போடாத காரணத்தால ஒரு மிகப்பெரிய வெற்றிங்கிறத வந்து தியேட்டர்களில் சொல்ல முடியாது, பெரிய பாக்ஸ் ஆபீஸ் கூட. ஆனாலும் அப்படி இப்படி ஓவராலா பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு ஹிட் கேட்டகரி, ஏன்னா சில பேர் வந்து பட்ஜெட்டுக்கு வந்து ஃபிளாப் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி வெற்றி, இன்னும் நிறைய பேர் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படம், அதை தாண்டி பிளாக் பஸ்டர்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது கலெக்ஷனை வச்சு நம்ம கண்டிப்பா பிளாக் பஸ்டர் சொல்ல முடியும், அந்த அளவுக்கு மிகப்பெரிய கலெக்ஷன். நம்ம ஓவரால் எல்லா லிஸ்டையும் எடுத்து பார்க்கும்போது நம்ம ஒரு சூப்பர் ஹிட் ரேஞ்சு சொல்லிக்கலாம். இதுக்கப்புறம் 9 வருஷம் படங்களே தராம 2020 வருஷம் சூரரை போட்டு, இது கூட தியேட்டரிகளில் வரல ஓடிடியில் வருது. ஓடிடியிலே ஒரு பெரிய புரட்சி, எல்லா பெரிய படங்களும் ஓடிடியில் வரதுக்கு முதல் காரணம் இந்த சூரரை போட்டுன்னு சொல்லலாம். அப்பெல்லாம் நிறைய நெகட்டிவோட இந்த சூரரை போட்டு வந்தாலும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மோஸ்ட்லி இந்த படத்தை பத்தின அந்த பர்ஃபார்மன்ஸ், அதை பத்தின நிறைய விஷயங்கள் பேசுற அளவுக்கு இந்த சூரரை போட்டு ஒரு வேற லெவல் மிகப்பெரிய ஒரு சம கிளாஸ் படமா கல்ட்டு படமாவே அமைஞ்சிருக்கு. நம்ம சூர்யாவோட கேரியர் மட்டும் இல்லாம தமிழ் சினிமாலையும் அப்படி பாக்குற அளவுக்கு வேற லெவல் ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸ் அவார்டு அள்ளி குவிச்சது. ஸோ ஓடிடியில் என்ன வேண்டியிருக்கு, இதெல்லாம் இருந்துட்டாலே வந்து ஒரு வேற லெவல் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் தான் சொல்லணும். அடுத்ததா 2021 வருஷமே திருப்பியும் சூர்யா தீபாவளிக்கு படம் விட்டுறாரு, ஜெய் பீம் சொல்லிட்டு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிடியிலே ரிலீஸ் ஆகுது. இந்த ஜெய் பீம் படமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிடியில் ஒரு ஓடிடி படங்கள்லாம் வந்து ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துட்டாலே போதும் ஒரு வெற்றி படம் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வியூஸும் போயிருக்கும். ஸோ அது கண்டிப்பாக நம்ம ஜெய் பீம் படத்தையும் ஒரு மெகா ஹைட்ன்றது பிளாக் பஸ்டர் சொல்லலாம், அந்த அளவுக்கு அந்த தீபாவளிக்கு இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸும் ஓடிடியில் சமையா தான் போயிருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூர்யாக்கு இது வரைக்கும் தீபாவளிக்கு 7 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த 7 படங்கள்ல எல்லாமே வந்து ஒரு நல்ல படம்டே சொல்லலாம், எதுவுமே இங்க வந்து ஒரு ஃபிளாப் படம்டே சொல்ல முடியாது. இல்ல உங்களுக்கு குறிப்பிட்டே சொல்லணும், பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட் சூப்பர் ஹிட் ரேஞ்ச் இந்த மாதிரி தான் போயிருக்கும். ஸோ மெகா ஹிட் இவ்வளவுதான், ஆக்சுவலி எல்லாமே வெற்றி தான். அதனால கண்டிப்பா நம்ம சூர்யாவை பொறுத்த வரைக்கும் தீபாவளி ரிலீஸ்ன்றது ஒரு வேற லெவல் பிளாக் பஸ்டர் தீபாவளியா தான் இருக்கும் சொல்லணும். ஏன்னா சூர்யாவோட பிலிமோகிராபியில இருக்க பல வெற்றி படங்கள் வந்து அவருக்கு தீபாவளியிலேயே வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம இந்த வீடியோ பண்றோம், ஒரு ஹீரோக்கு தீபாவளி என்ன மாதிரி சக்சஸா இருந்திருக்கு அப்படின்றதுக்கு.